வணக்கம். இப்போ அடுத்த ஆட்டத்தை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிக ஒரு முக்கியமான ஆட்டமாக இருக்குது. ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் அதே போல் முக்கியமாக கேப்டன் தினேஷ் கார்த்திக் அவருக்கும் மிக ஒரு முக்கியமான ஆட்டமாக இருக்குது. அதாவது தினேஷ் கார்த்திக் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையே ஏறக்குறைய முடிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஆட்டமாக தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான இந்த ஆட்டம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் தான் பாத்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்கு. அதாவது நாளைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கிட்ட தோக்குறதன் மூலமா தினேஷ் கார்த்திக் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியா மாறும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு நிச்சயமா வரலாம். அதாவது தினேஷ் கார்த்திக் அவருடைய தலைமையில் இப்போ வரைக்கும் கேகேஆர் அணி இந்த ஆண்டு ரொம்பவே சுமாராக தான் விளையாண்டுக்கிட்டு வராங்க. அதே போல் தினேஷ் கார்த்திக் அவரை பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸுகளில் 0-1-6 இப்படி மோசமான ஆட்டத்தை தான் அவர் இப்போ வரைக்கும் வெளிப்படுத்திக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த நெருக்கடியான நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தினேஷ் கார்த்திக் நாளைக்கு நம்ம தோனியை எதிர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக விளையாட போகிறாரு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் தினேஷ் கார்த்திக்கை கேப்டன் பதவியில் இருந்து இறக்கிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டனாக இருக்கிற இயான் மார்கன் அவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வலுத்துக்கிட்டே வருது. ஸோ அதனால் தினேஷ் கார்த்திக் கேப்டனாக தொடரணும் அப்படின்னா நாளைக்கு நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஸோ இதை பற்றி சமீபத்தில் தினேஷ் கார்த்திக் அவர் சொல்லியிருந்த ஒரு கேள்வி பதிலில் தோனி சிஎஸ்கே அணியின் வெற்றிக்காக கடைசி ஓவர் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அவர் போராடக்கூடியவர், அதே போல ஷேன் வாட்சன் அவரையும் 40 ரன்களுக்குள்ள அவுட் செய்யலை அப்படின்னா நிச்சயமாக எங்களுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்னு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் இந்த பதிலை அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதனால் தினேஷ் கார்த்திக் அவர் கேப்டனாக தொடர்வாரா இல்லை அவருடைய கேப்டன் பதவி முடிவுக்கு வருமா அப்படிங்கிறத முடிவு செய்யப்படுற ஒரு ஆட்டமாக தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிரான ஆட்டம் அமைஞ்சிருக்க போகுது. ஸோ அதனால தினேஷ் கார்த்திக் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டம் ஒரு சாதாரண ஆட்டமா இருக்காது, கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு 100% அண்டர் பிரஷர்ல தினேஷ் கார்த்திக் அவர் விளையாடக்கூடிய ஒரு ஆட்டமாக தான் நிச்சயமா இந்த ஆட்டம் அமைஞ்சிருக்க போகுது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி இந்தியன் டீமுக்கு அவர் விக்கெட் கீப்பராக வந்ததுக்கு அப்புறம் தான் தினேஷ் கார்த்திக் அவருக்கு இந்தியன் டீமில் ஒரு நிரந்தரமான இடம் இல்லாமல் போயிருந்தது. ஸோ இப்படி இருக்க நாளைக்கு நம்ம எம்எஸ் தோனிக்கு எதிராக விளையாட போகிற தினேஷ் கார்த்திக் மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு எதிராக தினேஷ் கார்த்திக் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையே ஏறக்குறைய முடிவுக்கு கொண்டு வர ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலைமையில இப்போ தினேஷ் கார்த்திக் இருக்காரு. ஸோ இப்போ இதை பற்றி உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.